பத்திரிகையில் சனகுக்கும் வணக்கம். சசி நண்பர்கள் நற்பணி மன்றம் படத்தில் காம்பெடிட் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு பொண்ணு வேணும் சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேரக்டர்கள் அப்போ தான் டேரக்டர் மீட் பண்ணேன், உடனே ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எனக்கு நான் நிறைய காம்பி பண்ணியிருக்கேன், எனக்காக நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக இந்த காம்பி உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே ஃபுல் காமெடி என்ஜாய் ஃபுல்லான முடியும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுற காம்பியே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். சென்னை பத்திரிகை ரசிகர்கள் வணக்கம், நான் கூல் சுரேஷ். என்னை பல படங்களை எவ்வளோ நான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நண்பர்கள் நற்பணி மன்றம் படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு இசை ஸ்ரீகாந்த் சார், அவரோட சமீபத்திய ஹிட்டு சங்கி மங்கி எப்படி சூப்பர் ஹிட்டாக இருக்கோ அதே மாதிரி பாடல்கள் இதுவும் போட்டு கொடுத்துருக்காரு. சூப்பராக வந்திருக்கு பாடல்கள்லாம். இயக்குனர் திரு ராதா பாரதி சார், அவர் ஏன் அவ்வளோ நல்லா தலைமுறை இருந்தார்ந்தால, ஏன்னா அவ்வளோ சிறப்பாக காமெடியெலாம் அவங்க சூப்பராக பண்ணிக்கிறாங்க. டப்பிங்கெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து அப்புறம் மறுநாள் தான் வந்து பேசினேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடிட் பண்ணி பார்த்துட்டு, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும்னு மாஸ்டர் கேட்டுக்கிட்டாரு. அதுக்காக செலவு பற்றி கவலைப்படாமல் தயாரிப்பாளர் வந்து அதை தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுவாங்க சொல்லுவாங்களே அதுக்கு உதாரணம் தான் அவர். ஸோ நமக்கு படத்துக்கு வந்து குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக செலவு பற்றி கவலைப்படமெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியடையே ரசிகர்களாக உங்களோட ஆதரவுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் அக்ஷதா. நண்பர்கள் நற்பணி மன்றம் மூல ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது வந்து ராதா பாரதி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஸ்ரீகாந்த் தேவர் சார் மியூசிக் டைரக்டர், ப்ளஸ் செல்வர் சார் கேமராமேன். ஸோ யூனோ த வெரி நைஸ் டீம் டு பி ஒர்க்ட் வித். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் லவ் ப்ளஸ் காமெடி என்டர்டெயின்மெண்ட், ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. யூனோ ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த மூவி அண்ட் ப்ளஸ் தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர தயாரிப்பாளர் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, படத்தில் பங்கு கொண்ட அத்துணை கலைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்கள் நற்பணி மன்றம், நற்பணி என்பதே ஒரு சேவை செய்வது தான். ஆகவே இந்த படத்தினுடைய பாடல் கேசட் வெளியீட்டு விழாவை முடித்துவிட்டு திரையுலகில் 8 வருட காலமாக திரையிட முடியாமல் தடைகள் 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 என்ற தடைகளே பெரும் வாரியாக இருக்கின்ற காரணத்தால் கில்லாடி என்கின்ற படம் திரையிட முடியாமல் நிற்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஓரிரு மணித்துளிகளில் அந்த படம் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக அந்த படம் இன்று இப்பொழுது அகிலமெல்லாம் திரையிடப் போகிறது. ஆகவே அந்த நற்பணியை தோக்குவதற்காக எங்களுடைய நிர்வாகத்தின் அனைவரும் செல்லவிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் நான் முதலில் பேசி விடைபெறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ராதா பாரதியுடைய சகாப்தம் வைகாசி பிறந்த காலத்திலிருந்து இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்ற இந்த நண்பர்கள் நற்பன்றியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவர் கமர்ஷியலுடைய ஒட்டுமொத்த உச்சமாகத்தான் என் கண்களுக்கு புலப்படுகிறார். இந்த பாடலை கமர்ஷியலாக மிக அருமையாக கேட்போர் செவி குளிரும் அளவுக்கு சிறப்பாக இசைப்பணியை செய்திருக்கிறார் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஆகவே இந்த படத்தில் பங்கு கொண்ட நாயகன் அறிமுக நாயகன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கலைஞனாக வருவான் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே பங்கு கொண்ட அத்துணை கலைஞர் பெருமக்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறோம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று எல்லளவும் சந்தேகம் இழந்து அறிவித்து உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவசர வேலையாக செல்ல வேண்டியது இருப்பதால் முதலில் ஆடியோ ரிலீஸ் செய்துவிட்டு அடுத்து நிகழ்ச்சி தொடங்கும். அண்ணன் வெளியிட பல்கலை வேந்தர் திரு கே பாக்கியராஜ் அவர்கள், திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்கள், திரு பேரரசு சார் அவர்கள், திரு வி சேகர் சார் அவர்கள், திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Thank you.
நண்பர்கள் நற்பணி ஒன்றம் திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் அனைவருக்கும், ஊடகவியலாளர் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கம். நண்பர் ராதா பாரதி வந்து நான் அவர் வந்து மணிவண்ணன் சாரோடைய அசிஸ்டன்ட்ஸ். அவர் எனக்கு ஒரு சீனியர் ராதா பாரதி. அவர் சீனியர் அசிஸ்டண்ட், நான் அடுத்த அசிஸ்டண்ட் அவர். அப்புறம் நான் வந்து எனக்கு ரெண்டு மூணு வகையில் அவருக்கு அவரோட தொடர்பு இருக்குது. எனக்கு கேப்டன் புரோகன் படம் முடித்த உடனே லவ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு வரும்போது, செம்பருத்தி படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ ஹீரோயின் தேடி தேடி ஏறக்குறைய வந்து ஒரு 6-7 ஹீரோஸு பாம்பேலேருந்து, கல்கட்டாவிலேருந்து, திருவனந்தத்துலேருந்து எல்லாருந்து தேடி தேடி பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் கூட நடத்திட்டோம். அப்போ வந்து 91 டிசம்பரா இல்லை ஜனவரியான்னு தெரியல. எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்து எனக்கு அவங்க பிரசாந்தோட அப்பா அனுப்பிச்சிருந்தார். இந்த இந்த வைகாசி பிறந்தாச்சு படத்துலேருந்து ஒரு ஸ்டில்ல வந்து ஒரு வாழ்த்துக்கள், 1991 போட்டு ஒரு வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆகலை இன்னும். அதை பார்த்த உடனே எனக்கு இந்த ஹீரோ தான் எனக்கு தேவைப்படுறான்னு நினச்சி நான் அந்த பார்த்து தான் வந்து பிரசாந்தை செம்பருத்தியில் வந்து நான் கதாநாயகனா என்று அறிமுகம் புக் பண்ணேன். நிச்சயமாக என்னுடைய நண்பர் ராதா பாரதி மிகப்பெரிய வெற்றி பெறணும். அதில் நடிச்சிருக்க படம் பார்க்கும்போது சொன்ன இன்விடேஷன் கொடுக்க அவன் பையன் வீட்டுக்கு வந்தார். சொன்னப்பா செங்குட்டுவன் காதில் வந்து தேன் வந்து பாயுதுராப்பா, ஒரு ஹீரோட பேரை செங்குட்டுவன் வந்து ஒரு நல்ல பேரை கேட்கும்போது அவங்க அப்பா பார்க்கும்போது சொன்னப்பா முதல்ல உங்கள் பிள்ளைக்கு பேர் வச்சதுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்கிறேன். அது போல் அதனால் புதுசு அறிமுகமாயிருக்க ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே இந்த படம் வெற்றி பெற்று இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு வந்து ஒரு நல்ல படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் நற்பணி மன்றம். 10-15 முன்னாடி நண்பர்களும் படம் வந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்புறம் சங்கர்சா டைரக்ஷனில் இளைய தளபதி விஜய் நடித்த நண்பன், அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இப்போ நண்பர்கள் நற்பணி மன்றம், அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்போ எங்கள் டைரக்டர் பாய்க்ராசரை பற்றி சொல்லி ஆகணும். சில விஐபிலாம் இருக்காங்க, இசை ரூட்டில் கூப்பிட்டா அதில் பெரிய ஹீரோ நடிச்சிருக்கணும், இல்லை டைரக்டர் பெரிய ஆளாக இருக்கணும், இல்லை ப்ரொடியூசர் பெரிய ஆளாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இசை ரூட்டிலாக்க வருவாங்க. ஆனால் எங்கள் பாய்க்ராசரை பொறுத்த வரைக்கும் சின்ன படம், பெரிய படம், பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ, பெரிய டைரக்ஷன் டைரக்டர் எதுவும் பார்க்க மாட்டார். எல்லா படத்துக்கும் வந்து அவர் ஆசீர்வாதம் வழங்குவார். ஏன்னா அவர் பெரிய ஹீரோ நேசிக்கலை, பெரிய ப்ரொடியூசர் நேசிக்கலை, பெரிய டைரக்டர் நேசிக்கலை, அவர் நேசிக்கிறது சினிமா. சினிமாவுக்காக தான் எல்லா இன்ஸ்டியூட்டாக்கும் வர்றாரு. அவர் ஆசீர்வாதம் உண்மை போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சினிமா கலைஞரை பற்றி என்ன சொல்லணும்னா, சில பெண்கள் இருப்பாங்க கல்யாணம் ஆகிட்டு பூந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. பூந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க, இனிமேல் இங்கே தான் நம்ம வாழ்க்கை, இதான் நம்ம லைஃபு, நல்லது கெட்டதோ நம்ம இங்கே தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. மாமியார் குடும்பம் இருந்தாலும் சரி, மாமனார் குடும்பம் இருந்தாலும் சரி, பண கஷ்டம், மன கஷ்டம் எது இருந்தாலும் சரி, பூந்து விட்ட விட்டு எந்த சூழ்நிலையும் நம்ம பிறந்து விட்டுக்கு போயிடக்கூடாது அப்புறம் முடிவோடைய ஒரு லட்சியத்தோடைய வாழ்ந்துடுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் மாதிரி தான் சினிமா கலைஞர்களும். நாங்கள் ஊர் விட்டு வந்துடுவோம், வீட்டை விட்டு வந்துடுவோம், சினிமான்னு உள்ளே வந்துட்டால் வெற்றியோ தோல்வியோ பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ அவமானமோ அசிங்கமோ எதுனா இருந்தாலும் சரி, இதை விட்டு திரும்பி எங்களை போக முடியாது. இதுலேயே கடந்தால் திரும்ப திரும்ப சாதிக்கணும். ராதா பாரதி சாரும் அந்த மாதிரி கலைஞன் தான். அவருக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது. சினிமாவை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டார். அவர் எது நடந்தாலும் வெற்றிய தோல் எது இருந்தாலும் சரி சினிமாவிலேயே இருப்பார். இனி அவர் சாதிக்கிற காலம், மீண்டும் அவர் சாதிப்பார். இந்த நண்பர்கள் நற்பணி மன்றம்
மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஹீரோ ஹீரோயின் இது வரப்போ கோச்சுக்குவாங்க. நாளைக்கு கால் சீக்கிரம் கேட்டால் தப்பாக போயிடும். கொஞ்சம் சில ஹீரோனை பார்ப்போம், அப்புறம் பாய்க்கிற சிறப்பத்தில் என்ன மாயம் தெரியாது, அவர்களும் ஹீரோன் அழகாக இருப்பாங்க, அவர்களுக்கும் அவ்வளோ அம்சம் ஏன்னா அவர் நேச்சு அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு வைப்பாங்க நினைக்கிறேன். அவன் ராதா பாரு சேர கொடுத்தான், அவர் படத்தில் ஹீரோனி அவ்வளோ அழகாக இருக்காங்க, இதுலேயும் அழகாக இருக்காங்க. இன்னொன்று ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், குடும்ப குத்துலுக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, இது பெரிய விஷயம். ஏன்னா அந்த இங்கே கீழே குழந்தைங்களை ஸ்டில் போட்டுக்கிறப்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்கலாம். சில ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தா அவங்க இந்தளவுக்கு தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட்டு கால் கால் உட்காந்துருப்பாங்க, இன்றைக்கி லோவில் உட்காந்துருப்பாங்க அம்மாளுக்கு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, ரொம்ப நெளிவாங்க கிடந்து அந்த கஷ்டம்லாம் கொடுக்காமல் ஒரு நல்ல ஒரு ஒரு கலாச்சாரத்தோடு ட்ரெஸ் போட்டதுக்கு எனக்கு முதல் நன்றி. நீங்களும் மிகப்பெரிய ஹீரோனியாக பலம் வரணும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கு நன்றி. இது பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கே கலைப்புலி தானு சார் ஓப்பன் பண்ணி நம்ம பாக்யராஜ் சார் வந்து சாங் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய லக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ராதா பாரதி சார், எனக்கு டேரக்டர்னு சொல்கிறத விட என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஜோவிலாக பழகி ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது. அடுத்தது கேமராமேன் சார், ஏன்ப்பா ஸ்ட்ரெஸ்ஸோடையே நின்றுட்டுருக்க, ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணணும், கேமரா முன்னாடி இருந்தால் எப்படிலாம் இது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு நடிக்கும்போது. அடுத்தது டான்ஸு, டான்ஸ் அதை நினச்சா தான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி, அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு சஞ்சீவி கண்ணா சார். இந்த படத்தில் காமெடி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஏதோ ஒருத்தர் தான் பிளான் பண்ணோம் சிங்கப்பள்ளி சாரை வச்சு இது பண்ணலான்னு, பட் அவர் ஸ்கிரிப்டை ஏற்ற ஏற்ற ஆர்டிஸ்ட்டும் ஏறிக்கிட்டே போனாங்க, ரொம்ப கமர்ஷியலாகவும் காமெடியாகவும் வந்துருச்சு, ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு படம். இப்போ என்னென்னா நான் பிரசாந்த் சார் மாதிரியும் சரவணா சார் மாதிரியும் அடுத்தது நானும் பெரியாளாக வருவேன்னு நல்லாவே தெரியுது, அதுக்கு ராதா பாரதி சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஓகே தேங்க்யூ. ஐம் பிட் நர்வஸ். எனிவேஸ் ஆக்சுவலி எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் நுஞ்சி ஹீரோயின் நடிக்கிற ரொம்ப ஆசை தான். ஸோ எனக்கு என்ன டெபியூ மூவி ரிலீஸ் ஆன போகிறது, ஸோ ஐம் வெரி மச் ஹாப்பி. All big names have come. So, thank you one and all. Actually, enana, okay, heroine vararu, I mean acting panraru. Mukhyamana vishayam enana, nalla team kadikirathu. So, enakku romba happy ah irukku. Happy, I have finished, done my movie. So, co-artist irundhalu, even the producers, Annamalai producers, mainly Radha Bharati sir. So or enak aashirvada pandraru starting e nalla varuma, okay nalla pannitirke. Adukapro Selva sir, very very friendly, thank you for showing us so beautiful on screen sir. Dance master Sanjeev sir, thank you for giving this opportunity, because of him itself I've got this. Thank you Jay, and thank you Manoj Krishna sir, my co-artist Jay, thank you so much, he's given me a good support, plus all Nanbans, all the co-artists. I'm sorry if I have left out someone's name. Okay, thank you so much, please bless me, bless her team, do come and watch the movie, thank you for the media. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சி, ஏன்னா வந்து எனக்கு மொத்தம் நாலு சித்தப்பா, நான் அஞ்சாவது ஒரு சித்தப்பா நினைக்கிறது வந்து எங்க ராதா பாரதி சார். ஏன்னா வந்து தேவா சார் ஐ மீன் அப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட்னா வைகாசி பிறந்தாச்சு தான். ஸோ நான் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறது காரணம் எங்கள் அண்ணன் தான், ராதபாதி அண்ணன் தான். ஸோ அந்த நன்றியை வந்து இந்த படத்தில் வந்து நல்ல இசையாக காட்டியிருக்கோம். எப்படியுமோ அண்ணனோட
ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. முக்கியமாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் பண்ணுறது. அண்டு ஹீரோ செங்குட்டுவன், நான் ஹீரோகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ஹீரோ சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கர மாசாக வந்திருக்கு சார். பேர் சார், ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து கம்போசிங் பண்ணும்போது உங்கள் பேர் தான் சார் சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேர் சாருக்கு எப்படி பண்ணுவீங்களா அதே மாதிரி பண்ணி கொடுங்க, மெயினாக அந்த பாட்டே பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. ஆக்சுவலாக ஸோ நான் சொன்ன இப்போ பேர சார் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ வந்து விஜய் சாராகட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், பரத் சாராகட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீரோ நீங்கள் டான்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க, பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஹீரோ எப்படி ஆடிருக்காரு. நல்லா வெயிட்டாக கொடுங்க கரகாஷம். கண்டிப்பாக டான்ஸ் மட்டும் கிடையாது, ஃபைட்டுமே சரி, நல்ல ரொமான்ஸ், லவ், சென்டிமெண்ட் எல்லாமே, காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு அழகான ஒரு ஹீரோ வந்திருக்காரு நம்ம செங்குட்டுவன். த சேம் டைம் அக்ஷயா ரொம்ப நல்லா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினாக இருக்காங்க. அண்ட் எங்கள் முதலாளி, எங்கள் புரியூசரை நாங்கள் அப்படி தான் கூடுவோம், முதலாளின்ட்டு மாதையன் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த பாடல் ஆசிரியர் வந்து முத்துக்குமார், ரவி பாரதி அண்ணன், யுகபாரதி, கவிப்பிரியன் எல்லாமே நல்லா எழுதியிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே, கேமராமேன் அண்ணன் எல்லாமே நல்லா, இந்த டீம் வந்து வெற்றி, சரியான வெற்றி டீம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு புது சிங்கர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அவங்க பேர் வந்து லீமா. அவங்க யாருன்னா வந்து மறைந்த ரீமா, ரீமா அந்த சண்டே வரும் ரீமா. அவங்க வந்து யாருன்னா வந்து நம்ம வந்து சொர்ணலதாவோட அண்ணன் பொண்ணு, ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. உங்களுக்காக அவங்கள ஒரு ரெண்டு லைன் பாட சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து சொர்ணலதா வந்து இங்கே தான் இருக்காங்க, அந்த வாய்ஸ் நீங்கள் இப்போ கேட்கலாம். வாமா ப்ளீஸ் பாடிக்க. ஸோ கண்டிப்பாக வந்து சொர்ணலதாம்மா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாய்ஸ் மறுபடியும் வந்து ரீமா மூலிமா வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து முதல் பாடல் நம்ம படத்தில் பாடியிருக்காங்க, நற்பணி மன்றத்தில் நண்பர்கள். ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வந்து அவங்கள பெரிய லைஃப் கொடுக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும். இங்கே வந்திருக்கேன் டேரக்டர் அனைவருக்கும் வந்து ரீமாக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நம்ம ரீமாக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. எல்லோரும் சொன்னாங்க அவள் காலை பார்த்தா பாவம் பண்ண தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சென்டர் பிங்கர் ராதாபாதி என்ன சொன்னார், ஸ்ரீ நீ பாடுற அந்த சென்டர் பிங்கர் வந்து உன்னை பார்த்து ரசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க எது வந்தாலும் நான் அவ்வளோதான் சொல்லுவேன்னாரு. நானும் அந்த ஆசையில் தான் போனேன், பயங்கரமாக போனேன். சரி ஓகே, இன்னைக்கு ஓகே சென்டர் பிங்கர் ஃபோட்டோவில் வர காட்டினாங்க. ஆக்சுவலாக அண்ணா நீங்கள் சொல்லவே வர, நான் காரை அனுப்ப வேணா நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போனேன். அந்த சென்டர் பிங்கர் வந்திருக்காங்க, நல்லா கரகோஷம் கொடுங்க. இப்படிதாங்க நானும் ஏமாந்து போனேன், இதே மாதிரி தான் ஏமாந்து போனேன். நானும் மேலே ஸ்டேஜ் எது வருவாங்க வரோன்னு பார்த்தா வரவே இல்லை. முதலாளி ஒரு சவுண்டு என்னை பார்த்து பாடுங்கன்னாரு, அவர் யாரும் இல்லை அண்ணன் தான். எங்கள் அண்ணன் கண்ணனுங்க சரியான கரகோஷம் வெயிட்டாக கொடுங்க. எனக்கு மூடே வரலைங்க, உன் இடுப்பா பாருன்னு இல்லை, நல்லா ஸ்டைலாக நின்றுருக்காருங்களா அண்ணா. என்னண்ணா ராதாபாதி சொன்னா என்னண்ணா சென்ட்ரல் வீக்கெல்லாம் சொன்னீங்க நல்லா இல்லைப்பா, ஷூட்டிங்னா அப்படிதான்ப்பா இருக்கும். ஆக்சுவலாக நீ ஒழுங்க அண்ணன் இவனை மட்டும் பார்த்து பாட்டு பாட்டு போனேன். சரி, இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் இதெல்லாம் இல்லை, எல்லாம் வந்து ஒரு அன்புக்காக தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் எங்கள் ராதாபாதி அண்ணனுக்காக. எங்கள் ராதாபாதி அண்ணன் என்றைக்குமே நல்லா இருக்கணும், அவர் மிகப்பெரிய இன்னும் வந்து வந்து மிகப்பெரிய படங்கள் பண்ணணும், எனக்கு அதான் ஆசை. இந்த நண்பர்களின் நற்பணி மன்றர்கள் டீமுக்கு மிகப்பெரிய வெற்றி, இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். முக்கியமாக இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பாக்கிய சார் வந்தது, பேரா சார் வந்தது, மனோஜ்குமார் சார் வந்ததெல்லாம் வந்து ரொம்ப பாக்கியம்.
ஸோ இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டைரக்டர், என்னோடய டைரக்டர், என்ன இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்த டைரக்டர், முதல்ல அந்த படம் வந்து டைரக்டரோட வைகாசி பிறந்தாச்சு மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கணும், அதுக்கு வந்து கடவுள் துணையாக இருக்கணும் அதை சொல்லிக்கிறேன் முத முதல்ல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயின் பிரசாந்த் மாதிரி என்ன மாதிரின்னு சொன்னாங்க, மிகப்பெரிய எங்களெல்லாம் விட மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி செங்குட்டுவன் ரொம்ப அழகாக ஆடினீங்க ரெண்டு பேரும், ரொம்ப எக்ஸலண்ட்டான எக்ஸ்பிரஷன் அந்த டான்ஸ்லலாம் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக டைரக்டர் சொன்ன மாதிரி, மனோஜ்குமார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹீரோ வருவீங்க. அதுக்கு வந்து டைரக்டர் வந்து நிறைய சீன் பண்ணி வச்சுருப்பாரு, அதை வந்து ஜனங்க ரசித்து கைத்தட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு உட்காருங்க தம்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக நடிகை லக்ஷ்மி அம்மா வந்து டைரக்டர் சிவச்சந்திரனும் சேர்ந்து எனக்கு மெட்ராஸ் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் நான் இருந்தேன், அங்கேருந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் போயிட்டுருக்கப்ப டைரக்டர் சிவச்சந்திரன் சாரோட படத்தில் நான் சும்மா எல்லா வேலையும் பார்ப்பேன், அந்த வீட்டில் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். கார் கழுவுறதுலேருந்து வீடு கேட்டு பூட்டுறதுலேருந்து லாக் பண்ணுறதுலேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து சாமி ஃபோட்டோ துடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். அந்த வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அம்மா கையில். அப்படி இருக்கப்போ டைரக்டர் வந்து, டே ஒரு படம் ஓடுதுடா, அப்போ பார்த்துட்டு வாங்க எல்லோரும் சாந்தி தேட்டில், அந்த படம் வந்து என்னமோ பெரிய ஹிட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4வது நாளோ 5வது நாளோ வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் வந்திருக்கு. டைரக்டர் யாரோ புது டைரக்டரா பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. எங்களுக்கு டிக்கெட் எடுத்து ஒரு 4 பேர் 5 பேர்னு நினைக்கிறேன், நாங்கள் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு அசோசியேட் டைரக்டர் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் பெரிய டைரக்டர் இருக்காங்க, கன்னடத்துலையும் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நானும் சேர்ந்து மெட்ராஸில் வந்து சாந்தி தேட்டில் போய் படம் பார்க்குறோம். பிரசாந்த் அறிமுகம், பிரசாந்த் ராதாபாரதி டைரக்ஷன், படம் ஃபுல்லாக பாட்டு கூத்து செம்ம கிளாப்ஸ், 100 டேஸ் இப்படி போகிற ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்துட்டு எல்லார்ட்டையும் டேரக்டர் வந்து கூப்பிட்டு கேட்டார் சிவச்சந்திர சார், ஏடா இருக்க தனித்தனியாக சொல்லுங்கடா அப்படின்னார். ஒவ்வொருத்தராக போய் தனித்தனியாக எப்படி இருக்குது படம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அலைகள் ஓகேதில் மாதிரி அப்படி இருக்குது சார், அதை விட அது அலைகள் ஓகே மாதிரி இருக்கா இல்லை அதை விட நல்லா இருக்கா அப்படின்னாரு. அதில் காமெடிலாம் இல்லை, இதில் ரொம்ப அதிகமாக காமெடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் அப்போ படிச்சுட்ருக்கேன், படிச்சுட்ருக்கிறதுனால நாங்கள் ஆக்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக கிளாஸ் போயிருக்கேன். கிளாஸ் போனால் கிழக்கே வரும் பாட்டு அப்படின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது இன்றைக்கி, டைரக்டர் ராதா பாரதி வந்து ஷூட்டிங் எடுக்கிறாரு, அதே பிரசாந்த் ஹீரோ அப்படின்னா நாங்களாம் வந்து மெட்ராஸ் ஆக்டிங் கோர்ஸ் பசங்களாம் வந்து ஷூட்டிங்லாம் வேடிக்கை பார்க்க போனோம், அது வெக்கமாக நினைப்போம் நம்ம போய் வேடிக்கை பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரமாக உட்காந்துருக்கோம், ஷூட்டிங் நடக்குது. ஆனால் நான் மட்டும் போய் டைரக்டர் போய் ஒரு எட்டி பார்க்குறேன், யார் ராதா பாரதி அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், தூரத்துலேருந்து பார்க்குறேன். இவர் அப்போல்லாம் வந்து தீமர் இருப்பார், ஃபயர்னா அவர் சுற்றி 20 பேர் அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து பக்கத்துலேயே நெருங்க முடியாது, இவர் இப்படின்னா அங்கே ஓடிடுவார், அப்படின்னா இங்கே ஓடி வந்து நிற்பார். சீன் சொன்னார்னா என் வாழ்க்கையில் ஒரு சீனுக்கு 9 சீன் மாற்றி மாற்றி சொல்கிற ஒரு இயக்குனரை நான் நேரில் பார்த்துருக்கேன்னா கடவுள் சத்தியமாக உலகத்தில் எவனுமே இல்லை இவர் தான் நான் சொல்லுவேன். ஒரு சீன்டா இது நல்லா இல்லையடா டப்புன்னு டப்புன்னு மாற்றி அப்படியே வேற ஒன்று சொல்லுவார், வேறு டைலாக் சொல்லுவார். அவர் சொல்கிறத பிடிக்கிறதுக்கு கண்ணன்லேருந்து இது மாதிரி எத்தனை பேர் கேசட் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி ஓடுவாங்க. அவர் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி ஷூட்டிங் நடந்துட்டுருக்காரு. அப்போ நான் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தேன், அதனால் நான் அதை வந்து கேர் பண்ணாமல் நான் அந்த ஷூட்டிங் பார்க்காம அப்படி ஓரமாக போய் உட்காந்துட்டு ரேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த வருஷம் முடிச்சிட்டேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு ரேக்கிங் நடந்துட்டு சும்மா சின்னது சின்ன சின்னதாக ரேக்கிங் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு ரேக் பண்ணுறேன் நான், டேய் கோழி இல்லை, கோழி இல்லாத கோழியை பிடிக்கிற மாதிரி பக் 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 பக்னு சொல்லிட்டே ஓடணும், அங்கே போய் கோழியை போய் பிடிக்க போகணும், கோழி பிடிக்க போகிறப்ப கோழி பறந்துருச்சு அது மாதிரி நீ ஆக்ட் பண்ணி அப்படியே உள்ளே ஓடிட்டு பக் 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 போயிடுச்சு கோழி போயிடுச்சு அப்படின்ட்டு உள்ள ஓடி ஓடி போய் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பிரசாந்தை வச்சு ஷாட் எடுத்துட்டுருக்காரு. இவர் பிரசாந்த் உள்ள நடிச்சிட்டுருக்காரு, அதுக்குள்ளே போய் ஓடி போய் அந்த பையன் வந்து கட் 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 டைரக்டர் சொன்னேன்னே, யோ யார் யாருன்னா அந்த பையன் சொல்கிறான், சார் சாரி சார் நான் இல்லை சார், இதான் தூரத்தில் உட்காந்துருக்காரு பாருங்கள் சீனியர், என்னோட சீனியர் ஆக்டிங் கோர்ஸ் சீனியர், அவர் தான் வந்து என்னை ரேக் பண்ணார், ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி சொன்னார் அப்படின்னு. யார் அவன் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தார், நான் அப்படி திரும்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன எங்கேயோ வாட்ச் பண்ணாருன்னு நினைக்கிறேன் தெரியல. அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் என்னன்னா என்னை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தார், தூரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்காரு. நான் ரொம்ப அப்போ வந்து சும்மா முரட்டுத்தனமாக இருப்பேன், யோ என்ன என்ன இப்போ ஃபோட்டோ எடுக்கிறார் இங்கே அப்படின்றா.
அவர் வந்து அப்படி ஓடி ஓடி போய் அந்த பக்கம் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டார். எடுத்துட்டு எனக்கு தெரியாது, மறந்து போச்சு. அதுக்கு அடுத்த நாள் நான் காலையில் 10 மணிக்கு கிளாஸுக்கு போகிறேன். நான் எப்பயும் கிளாஸ் போக மாட்டேன், வெளியே தான் உட்காந்துருப்பேன். அப்படி வெளியே உட்காந்துருக்கப்போ ஒரு அந்த நேற்று ஃபோட்டோ எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்தார், தம்பி ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து நேற்று நான் தான் உங்களை ஃபோட்டோ எடுத்தேன், டாக்டர் ஆதாபரி தான் எடுக்க சொன்னார். நேற்று நீங்கள் வந்து எடுக்கும் போதே என்னை திட்டினீங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நான் என்னையே நம்ப முடியாத அளவுக்கு அழகழகாக நான் என்னை வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தார் அந்த ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து நான் தான் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லி அவர் பேசுனோன்னா அவர் சாரி சார் சாரி மன்னிச்சிங்கன்னு சொன்னேன். இல்லை டேரக்டர் உங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. ஆனால் டேரக்டர் கூப்பிட்டு சொல்கிறார் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதான்ப்பா உன்னை பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அதை காமிச்சு அவர் பார்த்துட்டு ஓகே அந்த பையனை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சேர்ந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்றைக்கி வந்து பிரசாந்த், அவங்க அப்பா தியாகராஜன், கேமராமேன் போஸு எல்லாம் இருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் மத்தியில் இதில் வந்து ஃபிலிம் ஷூட்டில் ஃபுல்லாக அன்றைக்கி வந்து கும்பல் சேர்த்துருக்கார். ஒரு கும்பலுக்குள்ளே ஷூட்டிங் ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துட்டுருக்காரு அவர். அவ்வளோ கும்பல் இருக்குது. அந்த கும்பலுக்குள்ளே போய் என்னை டேரக்டர் இவர் உட்காந்துருக்காரு, என்னை கூட்டு காமிச்சார். என்னை டேரக்டர் இப்படி பார்த்தாரு, அப்படி பார்த்துட்டு என்னை அப்படி இப்படி சுற்றி சுற்றி அப்படியே வந்து சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்தார். அப்படி சுற்றி வந்துட்டு எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இன்னும் அவருக்கு வேகம் வரணும், இன்னும் நிறைய புதுமுகங்களை நீங்கள் உருவாக்கணும், நிறைய படம் எடுக்கணும். அது ஏன் உங்கள் முன்னாடி நான் சொல்கிறதுக்கு இதுதான் வாய்ப்பு, சரியான வாய்ப்பு. அதனால் நான் சொல்கிறேன், என்னை சுற்றி வந்துட்டு டே போஸு எனக்கு ஹீரோ கிடச்சிட்டான்டா அப்படின்னாரு. அதுதான் ஹீரோ. ஒரே நிமிஷத்தில் யானை மாலை போட்டு ராஜாவான கதைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த யானை எனக்கு மாலை போட்டுச்சு, நான் ராஜாவான, இன்னும் ராஜாவாக தான் இருக்கேன். அதனால் அன்னையிலேருந்து நான் வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்கேன், சினிமாவில் ஹீரோவாக இருக்கேன், நடித்தேன், இப்போ சித்துப்பா நடிச்சிருக்கேன், இன்னும் கேரக்டர் பண்ணுறேன், வில்லனா அரண்மனை நடிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய இயக்குனர் பாலச்சந்தர் மாதிரி, பாலமேந்திரம் மாதிரி நிறைய படம் எடுக்கணும், நிறைய கமர்ஷியல் படம் எடுக்கணும், உயிர் வாழ்ந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய அறிமுகப்படுத்தணும் புதுமைகளை. செங்குட்டு வந்து பெரிய ஹீரோ ஆகணும், கடவுள் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும். நன்றி, வணக்கம்.